Hello friends, வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை மார்க்கெட்டினுடைய ரீகேப் பார்த்துடலாம். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்டில் வர்த்தகமானது, இன்றைக்கி அப்படியே டோட்டல் ரிவர்சல். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 555 புள்ளிகளும் நிஃப்டி ஒரு 176 புள்ளிகளும் குறைந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க்கில் ஒரு 219 புள்ளிகள் சரிவு, மிட்கேப் இண்டெக்ஸில் 281 புள்ளிகள் சரிவு. மெட்டல் ஸ்டாக்ஸும் கமாடிட்டி ஸ்டாக்ஸும் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸினுடைய ஏற்றம் காரணமாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. ஹிண்டால்கோ இன்னைக்கு நிஃப்டியினுடைய டாப் லூசர் பட்டியலில் வர்த்தகமானது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆல் டைம் ஹையை நேற்று ஹிட் பண்ணதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங், 2% விலை குறைந்து வர்த்தகமானது. ஓஎன்ஜிசி இந்த கேஸ் ப்ரைஸஸ் எல்லாம் விலை ஏற்றம் காரணமாக தொடர்ந்து அப்சைட் மொமெண்டமில் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. ஐஆர்சிடிசி, எம்சிஎக்ஸ், பந்தன் பேங்க், டால்மியா பாரத் இதெல்லாம் மிட்கேப் செக்டரில் விலை அதிகமாக வர்த்தகமான பங்குகள். கெமிக்கல் செக்டரில் இந்த சைனாவினுடைய நியூஸன் காரணமாக ஒரு மொமெண்டம் இந்த 2 நாளாக இருந்தது, இன்றைக்கும் அது கண்டினியூ ஆனது. தீபக் நைட்ரேட் 8% அப் மூவ் கொடுத்துருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் ஒரு 3% விலை அதிகரித்து வர்த்தகமாயிட்டுருக்கு. நிஃப்டியினுடைய சார்ட்டை பார்க்கலாம். 6ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கேண்டில் பேட்டர்ன் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த 20-டே மூவிங் ஆவரேஜ் இன்னும் பிரேக் அவுட் ஆகாததால் இப்போ நமக்கு அடுத்த முக்கியமான சப்போர்ட் லெவல் 20-டே மூவிங் ஆவரேஜ். புதன்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 17861, அதிகபட்சம் 17884, லோ 17614, க்ளோஸ் ஆகும்பொழுது 17626 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ சார்ட்டில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் ஓப்பன் ஆனது. ஆனால் அதற்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த 3ஆவது கேண்டிலினுடைய விக்கு தான் இன்றைக்கி ஹை பாயிண்ட். அதற்கப்புறம் மார்க்கெட் மேலே போகவே இல்லை. இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை பாயிண்ட்டை நிறைய தடவை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் இந்த ரெட் கலர் கேண்டிலில் கிடச்சிது. அதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அடுத்து ஒரு ரெட் கலர் கேண்டிலும் வந்ததால் இது வந்து ஒரு ஷார்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைந்தது. அதற்கப்புறம் வந்து இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறவர்களுக்கு ஒரு இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அருமையாக இருந்தது. இப்போ டெய்லி சார்ட்டில் அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் விலை ஏற்றம் இருந்தது. 3ஆவது நாள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில் நம்ம போட்டிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேண்டிலினுடைய டாப் 17885 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் லெவல் 20-டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. 17540 அப்படிங்கிறது வந்து நிஃப்டிக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல். நிஃப்டி பேங்க்கு, பேங்க் செக்டரும் இன்றைக்கி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் வர்த்தகமானது. எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்ட்ராடேயில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நிஃப்டி மாதிரியே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப் பேட்டர்ன் கிடையாது, ஒரு பின் பார் பெருசாக போட்டு ஓப்பன் ஆனது. அதற்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்ட் இருந்தாலும் இந்த 12 மணிக்கு மேலே நிஃப்டி ஃபால் ஆகும் பொழுது பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய இந்த ஹை பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. இந்த இடத்துல இன்ட்ராடே என்டரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் பேங்க் நிஃப்டியில் அந்த அளவு பெரிய ப்ராஃபிட் கிடையாது நிஃப்டி அளவுக்கு. வரக்கூடிய நாட்களுக்கு முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா 20-டே மூவிங் அவரேஜ் 37300 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாகவும், இந்த ப்ரீவியஸ் ஹை லெவல் 38370 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் பேங்க் நிஃப்டியை வச்சு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அதிகமாக இருந்ததால் இந்திய பங்குச்சந்தையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆனதுன்னு சொல்லலாம். நேற்றைய வர்த்தகத்தில் இந்தியன் பங்குச்சந்தையெல்லாம் ஒரு அவுட் பெர்ஃபார்ம், குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. பட் இன்றைக்கி அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் மார்க்கெட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்ஸும் நெகட்டிவ் சென்டிமெண்ட்.
மதியத்திற்கு 12 மணிக்கு மேல நம்மளுடைய மார்க்கெட்ல மிகப்பெரிய ஃபால் வந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த பாருங்க, இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே 1.5% மேல வந்து விலை குறைந்து வர்த்தகமானது நம்ம மார்க்கெட்டை டிராக் பண்ணி கீழே கொண்டு போயிடுச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்க 214 புள்ளிகள் வந்து விலை குறைந்து வர்த்தகம் ஆயிட்டு இருக்குன்ற ஒரு காஷன் காட்டிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில கண்டிப்பா குளோபல் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றத காலையில பாருங்க. குளோபல் மார்க்கெட்ஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே ஓப்பனிங் இருக்கும், அதற்கப்புறம் நம்ம மார்க்கெட் சில டைம்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை மறுபடியும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதனால எப்பயுமே ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் குளோபல் மார்க்கெட்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே நம்ம ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துகிறேன், பார்த்துட்டு வர்த்தகம் பண்ணுங்கள். இந்தியன் இண்டிசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததால் எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ். மெட்டல் ஸ்டாக்ஸ் ஒரு கரெக்ஷன், 3% சரிவு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1%, 0.5% வர்த்தகமானது. முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் 3% விலை குறைந்து வர்த்தகமானது. இவர்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அந்த இந்தியா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய குவார்டர்லி க்ரோத் வந்து 2% அதிகரிச்சிருக்கணும், இயர் ஆன் இயர் பேசிஸில் 3% அதிகரிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் யூரோப்பியன் பிஸ்னஸில் 4% சரிவு குவார்டர் ஆன் குவார்டரில், இயர் ஆன் இயரில் 19% சரிவு. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி பேசிஸில் 17% சரிவு, இயர் ஆன் இயர் பேசிஸில் 4% சரிவு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவை தவிர மற்ற இந்த குளோபல் பிசினஸ் எல்லாமே அவர்களுக்கு ஓரளவு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்பொழுதும் ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்பொழுதும் ஓரளவு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்ததால் இன்னைக்கு 3% விலை குறைந்து வர்த்தகமானது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி க்ரீனில் வர்த்தகமானது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரெட்டு, அதாவது காலையில் க்ரீனில் வர்த்தகம் ஆகிட்டு வர்த்தகம் முடிவடையும் பொழுது ரெட்டில் க்ளோஸ் ஆச்சு. இந்த லெண்டர்ஸினுடைய டோட்டல் டெபாசிட் 45% வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாங்க. அதன் காரணமாக காலையில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 2% விலை குறைந்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்களுடைய சேல்ஸ் நம்பர் வந்தது. ஜேஎல்ஆரினுடைய அந்த யூகே சேல்ஸ் நம்பர் 53% வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததால், அதாவது போன வருடத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருடம் 53% சேல்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாக்வார் யூகே சேல்ஸ் வந்து ஒரு 54%, அதாவது ஒரு 1084 யூனிட்ஸ் தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய ஆண்டில் 4000 யூனிட் வரைக்கும் இருந்தது அப்படின்னு போட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் 2.4 மில்லியன் கஸ்டமர்ஸ் புதுசாக இந்த செகண்ட் குவார்டர்ல ஆட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்திருக்காங்க. லோன் புக், அதாவது புதுசாக கடன் வழங்குனதுன லோன் புக்கும் பார்த்தீங்கன்னா 6.3 மில்லியன் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு பிரமாதமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் மறுபடியும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் 7730 ரூபாய். டிசிஎஸ் இன்னைக்கு ரெட்டில் வர்த்தகமானது. ஐடி கம்பெனி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த ஐடி சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து இவர்கள்லாம் நிர்வகிக்கிறாங்க. அதனுடைய கான்ட்ராக்டை மேலும் ஒரு 5 வருடத்திற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதால இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் இருந்தாலும் நெகட்டிவில் இன்றைக்கி வர்த்தகமானது. ஃபோர்ஸ் மோட்டார் இன்றைக்கி க்ரீனில் வர்த்தகமானது. இவர்களுடைய ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து 2159 யூனிட் கொடுத்துருக்காங்க. இது போன மந்த்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ஒரு ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். அதன் காரணமாக இன்றைக்கி ஒரு சின்ன வளர்ச்சி பாசிட்டிவில் வர்த்தகமானது. மேரிக்கோ ஒரு ரெக்கார்ட் ஹை வேல்யூவை இன்றைக்கி டச் பண்ணது. எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஃபோக்கஸ் அந்த ஃபுட் பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கிறதா நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இவர்களுக்கு ஒரு 2x கரன்சி க்ரோத் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் இண்டியா 3% விலை குறைந்து வர்த்தகமானது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் அலுமினியம் ப்ராஜெக்ட் ஒடிசா, பாக்சைட் மைனிங், அலுமினா ரிஃபைனரி மற்றும் அலுமினியம் ஸ்மெல்டர், இதற்கு உண்டான இந்த பவர் பிளான்ட்டு ஹோல் சப்சிடரி நிறுவனமான மகாநதி கோல்டு ஃபீல்ட்ஸ் அதுக்கிட்ட இருந்து செட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அப்ரூவல் வந்து இவர்கள் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்காங்க. பிலிப்ஸ் கார்பன் பிளாக் இன்றைக்கி ரெட்டில் வர்த்தகமானது. இந்த இவர்களுடைய இந்த கியூஐபி முறையில் பணம் திரட்டுறது வந்து இன்றைக்கி 10 அக்டோபர் க்ளோஸ் ஆனது. இதன் மூலயமா சுமார் 400 கோடி ரூபாய் அளவுக்கு இவர்களுக்கு நிதி திரட்டியிருக்காங்க. எம்டிஆர் டெக்னாலஜி இன்றைக்கி 1% விலை குறைந்து வர்த்தகமானது. கிரைசில்ன்ற ரேட்டிங் கம்பெனி இவர்களுடைய ரேட்டிங்கை A- stable அப்படின்ற ஒரு தரத்துக்கு உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி BBB+ இருந்தது, அதிலிருந்து ஒரு அப்கிரேடு.
எஃப்ஐஐ டேட்டா ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் சைடு இருந்திருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இதற்கு சமமாக டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் செல்லர்ஸ். அப்போது ஃபாரினும் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் அதனால் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. கமாடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் சிறிய விலை இறக்கம், குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் விலை ஏற்றம், யூஎஸ் டாலருக்கு வந்து யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 75 ரூபாய் 15 பைசா அப்படின்ற அளவில் வர்த்தகமாயிட்டிருக்கு அக்டோபர் ஃபியூச்சர் சந்தையில். ஆதித்யா பிர்லா ஏஎம்சி ஐபிஓ போன வாரம் ரிலீஸ் ஆனதை பார்த்தோம். அதனுடைய அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி ஈவினிங் வெளியில் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கேஃபின் டெக் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அவர்களுடைய வெப்சைட்டில் கூட பார்க்குறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி அலாட்மெண்ட் கிடைச்சவர்களுக்கு டிமேட் கணக்குக்கு இந்த பங்குகளெல்லாம் வந்து சேரும். மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக்கு கேஸ் விலை ஏற்றத்தால் ஓஎன்ஜிசி, அது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் மற்றும் டாடா ஸ்டீல் எல்லாம் அதிக ஆக்டிவாக இன்றைக்கி வர்த்தகமான பங்குகள். கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, டாடா கன்சூமர் ப்ராடக்ட் இன்றைக்கி ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. சார்ட்டில் போய் பார்க்கலாம் டாடா கன்சூமர் ப்ராடக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் போட்டு மேலே போயிருக்கு, 20-day மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஃபால்லேருந்து இன்றைக்கி ஒரு ஷார்ப் ரெக்கவரி தெரிகிறதால இன்கேஸ் நாளைக்கு வர்த்தகத்தில் ஒரு 830 அப்படிங்கிற லெவலை தாண்டி வர்த்தகமானதுன்னா மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ கன்சூமர் குட்ஸில் கண்டிப்பாக பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் 830 பிரேக் அவுட் லெவலை நாளைக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யூபிஎல், பிரிட்டானியா மற்றும் ஹெச்டிஎஃப்சி எல்லாம் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. லூசர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே, ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், இண்டஸ்இன் பேங்க்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. 52-week ஹை டச் பண்ண ஸ்டாக்கு இங்கர்சோல்ட், போஷ், தீபக் நைட்ரேட், ஐஆர்சிடிசி தொடர்ந்து ஒரு வெர்டிக்கல் அப் மூலம் போயிட்டுருக்கு. டாடா எலக்ஸி லோவில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் போஸ்ட் சாங்வி மூவர்ஸ் இருக்குது. லோயர் சர்க்கியூட் பக்கத்தில் பிஜிஆர் எனர்ஜி, ஐடிபிஐ பேங்க், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் மொமெண்டம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இங்கர்சால், ஓஎன்ஜிசி, போஸ்ட், தீபக் நைட்ரேட் மற்றும் ஐஆர்சிடிசி. வால்யூம் மொமெண்டம் போஸ்ட், மேரிகோ, அலம்பிக் ஃபார்மா, எம்சிஎக்ஸ் மற்றும் தீபக், எல்லாம் விலை அதிகமான ஸ்டாக்ஸ் தான் இதில் இருக்குது. போனஸ் அறிவித்த ஸ்டாக்ஸ் வந்து 7ஆம் தேதி மற்றும் 11-12ஆம் தேதிக்கு அதே லிஸ்ட்டு தான். ஹெச்இசி, யூனிசான், ஏஎஸ் மற்றும் ஜென்சால், டிஜோ இன்ஜினியரிங். ஸ்டாக் ஸ்பிளிட் 7ஆம் தேதிக்கு இன்சோயா, ஆப்பிள் இண்டியா, திருப்பதி ஃபோர்ச்சு. 30-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்முக்கு எடுத்து வர்த்தகம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதில் ரயில்டெல் இருக்குது, ஸ்டாக் பார்க்கலாம். ரயில்டெல்லில் மொமெண்டம் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. ரயில்டெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதில் பாருங்கள், இன்றைக்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதனால் நாளைக்கு வர்த்தகத்தில் ஃபாலோஅப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம். வியூவர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான லெவல் தெரிகிறதால 137 ரூபாய் அப்படிங்கிற லெவலை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் 137 இந்த ஸ்டாக் தாண்டிடுச்சு அப்படின்னா இதை தாராளமாக ஃப்ரெஷ் பையிங் என்ட்ரியாக பயன்படுத்தலாம். ரயில்டெல் 137க்காக வாட்ச் பண்ணுங்கள் எல்லாருமே. என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சின்ன மொமெண்டம் தெரியுது, பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வேறு முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ஸோ ரயில்டெல் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம், ஆனால் அந்த லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி 200-day மூவிங் ஆவரேஜில் முக்கியமான கம்பெனிஸ்னு எடுத்திங்கன்னா ராலிஸ் இந்தியா இருக்குது. ராலிஸ் இந்தியாவில் இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை, மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஹிந்துஸ்தான் காப்பர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ட் அந்தளவு பின்பார் பெருசாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இது டோட்டலி அவாய்ட் பண்ணலாம். முக்கியமான கம்பெனிஸ் வேறு எதுவும் இல்லை. இப்போ ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன்றைக்கி இருந்ததாலையும், ஐடி துறையில் ஒரு புல் பேக் நேற்று எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு இன்றைக்கி புல் பேக் இல்லாததாலையும் ரேஞ்சு இருந்தால் மட்டும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா நாளைக்கு நோ ட்ரேடிங் டேன்னு ஃப்ரீயாக விட்டுருங்க. ரேடிகோ ஆல்ரெடி ரயில்டெல் பார்த்துட்டோம், அதை ஃபாலோ பண்ணும் விதமாக ரேடிகோ கெய்தான் ஸ்டாக் பாருங்கள்.
ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அது இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் லெவல் கிளியராக இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இன்கேஸ் நம்மளுடைய ரேஞ்சில் வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் 940 ரூபாய் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் 960 அப்படின்ற லெவலை தாண்டினா மட்டும் வர்த்தகத்தில் இறங்குங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகும், இல்லைனா மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரேடிகோ கேத்தான். அதே மாதிரி தீபக் நைட்ரேட் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிட்டுருக்கிறதால தீபக் நைட்ரேட் நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டாக் வந்து 3 white soldier பேட்டர்ன், பட் நல்ல மூவ் ஆகிட்டதால் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் லெவல் 2675. நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து 2890 அப்படிங்கிற வேல்யூவை தாண்டினதுன்னா வாட்ச் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரேலி ஆனதால் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், மீடியம் டேர்ம் ட்ரேடர்ஸும் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸும் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்டாக்கை நம்மளையும் வாட்ச் பண்ணுவோம். வியூவர்ஸ் கொஷின்ஸ், திடீர்னு கம்ப்யூட்டர் வந்து பேக் ஸ்க்ரீன் பிளாக் ஆகிட்டதால் எல்லாம் பிளாக்கில் வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். அப்துல் பஷீர் HCL டெக்னாலஜி டார்கெட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. HCL டெக்னாலஜி ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருந்தது, இன்றைக்கி ஒரு வீக்னஸ் இருக்குது, நாளைக்கே ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. HCL டெக்னாலஜி அதாவது US மார்க்கெட்டில் டெக் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ரேலி இருக்குது, நல்ல க்ரோத் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் HCL டெக்னாலஜிக்கு டார்கெட் வந்து 1400 ரூபாய் ஷார்ட் டேர்முக்கு வச்சுக்கலாம். கிருஷ்ணன் கோல் இண்டியா பை 159 ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. கோல் இண்டியா 159 பை பண்ணியிருக்காரு. இப்போ கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் கேண்டில் போட்டிருக்கு. நீங்கள் இந்த மொமெண்ட்டை சேஸ் பண்ணுறவராக இருந்தால் 188 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 188 கட் பண்ணதுன்னா வெளியில் வந்துடுங்க, ஏன்னா ஃபர்தராக ஃபால் ஆச்சு. இல்லை நான் லாங் டேர்முக்கு இதை வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் 173 ரூபாய். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவல் 188 ரூபாய். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். பிவிஆர் பை பண்ணலாமான்னு வினோத்குமார் கேட்டிருக்காரு. பிவிஆர் இப்போது ரொம்ப ரேலி ஆனதால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. தியேட்டர்ஸ்லாம் அன்லாக் பண்ணிகிட்டு இருக்கிறதால தாராளமாக ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். நாளைக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கீழே புல் பேக் இருந்தது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா 20-day moving ஆவரேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதால பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிவிஆர் கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்ததுன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். சங்கர் லாய்ட் மெட்டல் அண்ட் எனர்ஜி ஷேர் பற்றி கேட்டிருக்காரு. லாய்ட்ஸ் மெட்டல் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை பாயிண்டில் தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. ஒரு 3 upper circuit தெரியுது. ஏற்கனவே வச்சிருக்கிறவர்கள் இந்த ஸ்டாக்கை 85 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்டு பண்ணலாம். புதுசாக என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த ப்ரீவியஸ் லெவல் 100 ரூபாயை கிராஸ் பண்ணால் தான் அடுத்த மொமெண்டம் கரெக்ஷன் மெட்டல் ஸ்டாக்கில் தெரிய ஆரம்பிக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் லோவில் இருக்குது, அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது பரவாயில்லை. பாலச்சந்தர் டாடா கன்சியூமர் பை பண்ணலாமா சார்? சொல்லிட்டேங்க சார், கண்டிப்பாக பை பண்ணலாம், பையிங் ரேஞ்சில் இருக்குது, சார்ட்டை முன்னாடியே காமிச்சிட்டேன். சூர்யா போடால் கெமிக்கல்ஸ் பை அட் 138. போடால் கெமிக்கல்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நேற்றே முடிஞ்சு போச்சுங்க சார். கெமிக்கல் ஸ்டாக் ரேலியிலேருந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு. போடால் கெமிக்கல் 149 ரூபாய், 138 நேற்று என்ட்ரி வந்து 149 நேற்று எக்ஸிட் ஆகிடுச்சு. இந்த பெருசாக மொமெண்டம் இருக்கிறதால நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் 5% 7% கிடச்சா தட்டிட்டு வெளியில் வந்துடணும். இப்போ நீங்கள் அதே ரேஞ்சில் இருக்கீங்க, பரவாயில்ல. கெமிக்கல் செக்டரில் ஒரு ரேலி இருக்கிறதால பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வந்தது அப்படின்னா சேஃபர் சைடுக்கு 130 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் பத்மா ரமேஷ் கேட்டிருக்காங்க, IEX ஹோல்டு பண்ணலாமா? IEX தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாக்கில் நெகட்டிவ்னஸ்லாம் கிடையாது, சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் 596. புதுசாக என்டர் ஆகணும்னு நினைக்கிறவர்களுக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. இளங்கோ கேட்டிருக்காங்க, IPL பற்றி சொல்லுங்கள். ஐ பாட் அட் 350. IPL 350 வாங்கியிருக்கீங்க சார், பட் ஸ்டாக் வந்து நெகட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் லெவல் 313 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ பாயிண்ட் தான் வச்சுக்கணும், 302 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாக்கில் மொமெண்டம் வந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பட் மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நாளைக்கு சைடு வேஸ் போயிட்டு நல்ல நியூஸ் வரும்பொழுது பவுன்ஸ் பேக் ஆனது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 302 ரூபாய் மெயின்டைன் பண்ணுங்கள். மகேஷ்குமார் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொஞ்ச நாளாக ஒரு சின்ன ஒரு அப்சைட் மொமெண்டமில் இருந்து 3-3 black crow பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு, பட் இருந்தாலும் இங்கே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸ்டாப் லாஸ் லெவல் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு இந்த ஸ்விங் லோ லெவல் வச்சுக்கலாம், 68 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுங்கள்.
சைட்வேஸில் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதால போயிட்டுருக்கு. பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ஹோல்டு பண்ணுங்கள். விஜி என்எம்டிசி பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. என்எம்டிசி மெட்டல் ஸ்டாக்ஸு வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு டெத் கிராஸ் ஓவர் தெரியுது. நோ என்ட்ரி நவ். சமுர்கா எஸ் முருகன் கேட்டிருக்காரு, நெல்கோ இப்போ வாங்கலாமா? இந்த மாதிரி ஸ்பைக் ஆகிட்டே போகிற சார்ட்டை நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா இதே வேகத்தில் கீழே இறங்கும். ஜாக்கிரதையாக வர்த்தகம் பண்ணுங்கள். இப்போது அப்பர் சர்க்கியூட்டில் இருக்கிறதால நீங்கள் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் இதுக்கு ஸ்டாப் லாஸே பார்த்தீங்கன்னா 754 தான் ட்ரேடே ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 125 ரூபா ஸ்டாப் லாஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா என்டர் ஆகுங்க, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அசார்தீன் கேட்டிருக்கார், அமரராஜா பேட்டரி 767 பை பண்ணியிருக்காரு. அமரராஜா பேட்டரி 767 நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. அமரராஜா பேட்டரிக்கு அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 792 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிறைய மல்டிபிள் லெவல்ஸ் இதை கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கிறதால ஸ்டாக் சைட்வேஸில் போயிட்டு ஒரு அப்சைடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 800 ரூபாய் ஒரு நியர் டைம் டார்கெட்டு, ஹோல்டு பண்ணுங்கள். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா பற்றி சொல்லுங்கள், ராஜேஷ் கண்ணா கேட்டிருக்காரு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ன்றதால இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் கேண்டில் விழுந்திருக்கு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் 36 ரூபாய் ஸ்டாப் லாஸ், ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாக் இன்னும் மொமெண்டமில் இருக்குது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் மேலே போகும். சுப்ரு கண்ணா கேட்டிருக்காரு, டாடா காஃபி இன்றைக்கி ஸ்டாக்ஸ் டு வாட்சுக்கே எடுக்கலாமா நான் யோசித்தேன். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பின்னில் ரிஜெக்ஷன் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இதே இடத்துல ரிஜெக்ட் ஆகி வந்தது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு திருப்பி அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் டாடா காஃபிக்கு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணுறேன். புதுசாக என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேஃபாக இந்த ஸ்டாக்கில் போகணும்னா 217 தாண்டிடுச்சுன்னா இந்த ஸ்டாக் அடுத்தது மேலே இந்த இடத்துக்கு 240 ரூபாய்க்கு போயிடும். அதனால் இந்த ஸ்டாக்கை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சுருக்கிறவர்கள் ஹோல்டு பண்ணலாம். புது என்ட்ரி 217 மார்க் பண்ணிக்கோங்க. கனகராஜ் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஃப்யூச்சருக்கு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல சார். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சைடு வேஸில் தான் போயிட்டுருக்கு, அதனால் ஹோல்டு பண்ணலாம். பட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போதைக்கு கிடையாது. ரவீந்திர சுப்பிரமணியம், மைண்ட்டெக் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவர்சல் பேட்டர்னில் இருக்குது, மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் இருக்குது. ஸ்டாப் லாஸ் லெவல் 83 ரூபாய். புதுசாக என்டர் ஆகிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக் அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சுருக்கேன்னா வால்யூம் பாருங்கள், 103K தான் இருக்குது. 103,000 தான் வால்யூம் இருக்குது. ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கு, நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு ப்ராஃபிட் கிடச்சா வெளியில் வந்துடலாம். பால் முனுசாமி கேட்டிருக்காரு, கெயில் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறோம் ஒரு ரேலியில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கேஸ் ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் லெவல் 156, கெயில் இன்னும் மேலே போகும் கண்டிப்பாக. சுரேஷ் பாபு கேட்டிருக்காரு, கேன் ஐ ஹோல்டு டாடா பவர் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்த மாதிரி தெரிஞ்சது. பாருங்கள், மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ், ரொம்ப அதிகமாக ரேலி ஆனதில் கடைசியில் போய் ஏறினவங்க இன்றைக்கி மாட்டியிருப்பாங்க. பட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருக்கிறவர்கள் 168 ஸ்டாப் லாஸ் போடுங்க. புதுசாக என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம். கோல் இண்டியா வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு பால்முனுசாமி. அவரே கோல் இண்டியா தாராளமாக வாங்கலாம் சார். பட் நாளைக்கு பாருங்கள், இந்த முக்கியமான லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். மேலே க்ரீனில் விழுந்தது அப்படின்னா பை பண்ணலாம். வியூவர்ஸ்க்கெல்லாம் ரெண்டு நாளாக சொல்லிகிட்ருக்க ஒரே நியூஸு, நம்ம மணி மார்க்கெட் மில்லினியர்னுடைய மெம்பர்ஷிப் குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா வீடியோவுக்கு கீழேயும் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணி 59 ரூபாய் பேசிக் மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு டெலகிராம் குரூப் MMM மெம்பர்ஸ்ன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா தகவல்களெல்லாம் வழங்குவோம். டிப்ஸு ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எஜுகேட் தான் பண்ணுவோமே ஒழிய டிப்ஸு ரெக்கமெண்டேஷன் வழங்கி உங்களை யோசிக்க விடாமல் பண்ண மாட்டோம். சார்ட்டை போட்டுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ரெகுலர் வியூவர்ஸ்க்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணுறதால அவர்களுக்கு ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு வழங்குவோம்.
டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க, டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, இது வந்து ஃப்ரீ வியூவர்ஸ்க்கு. இதுலேயும் நாங்கள் நியூஸ் போட்டுட்ருப்போம், ஜாயின் பண்ணாதவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.